நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்க மனைவி ஜெஸி கல்யாண்குமார் அவங்க வந்து கடந்த ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் இப்போ நார்மல் வார்டு மாறிட்டாங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நம்ம இன்னும் அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணணும். அவங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் டிஸ்சார்ஜ் ஆக சான்ஸ் இருக்குது. நேற்றோட நம்ம கல்யாண்குமார் பாஸ்டர் அவங்க லைவ் ப்ரோக்ராம் 1000 நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைவில் அவங்க மகன் ஜேடன், அவங்க மகள் ஜினட், இவங்க எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு சுகம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் இயேசுதாஸ் அவங்களும் இவங்க ஃபேமிலிக்காக ஒரு உருக்கமான ப்ரேயர் பண்ணாங்க. நம்மளும் இவங்க ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம ஜெஸி கல்யாண்குமார் அவங்களுக்கு பூரண சுகம் இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. இந்த சூழ்நிலையிலும் நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் இயேசு கிறிஸ்துக்காக அதே உத்வேகத்துடன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மனைவியை குறித்து பேசும்போதும் ஒரு மெசேஜோடு தான் அவங்க வந்து பேசுவாங்க. அந்த லெவலுக்கு ஒரு எழுப்புதல் மேலே பற்று உள்ள பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்க ஃபேமிலிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். குயிக் அப்டேட் அபவுட் மை ஒய்ஃப் ஜெஸி. ஐ வாஸ் தேர் எஸ்டர்டே. இப்பொழுது அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். Hi everyone, thank you so much for praying for me, and I've been just so touched by all the words of encouragement and messages of love, especially from different parts of the world. So I really appreciate all of that, and I've been shifted out of ICU. Right now I'm in the normal ward, so please continue to pray for me. Praise the Lord. Hallelujah.